Welcome to Magellan Magell Academy. This video deals with the supplementary reader God Sees the Truth But Waits by Leo Tolstoy, Part 3, 12th English Unit 1, Supplementary Reader, Samacheer, Kalvi and 40 NPSC Examinations, prepared and presented by Flora Rayappan. See, where are you from? அதாவது எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. From Vladimir, my family are of that town. My name is Maka. And they also call me Semyonich. Aksino raised his head and said, Tell me, Semyonich, do you know anything of the merchants Aksino of Vladimir? Are they still alive? Ippa, and the nariya gang of convicts sondangaliya, avungalla oruthana paathi kekkranga, nee enge irundhu vandirukkantu. Odane avan solran, naan Vladimir la irundhu vandirukke. Naan vandu ennoda family la andha town la dhaan irukkaanga. Ennoda peru Maka. Adhu mattillama avanga enna Semyonich nu koopiduvaanga. Appdin sonna odane Vladimir ngra pera ketta odane Aksino thalai thooki paakkrar. Thooki paathi kekkrar, Tell me Semyonich, do you know anything of the merchants Aksino of Vladimir? உங்கள் விளாடிமரில் உள்ள அக்ஸினோட மெர்ச்சன்ஸ் இருக்கார்ல, மெர்ச்சன்ட் இருக்காரு, அவங்கள பற்றி ஏதாவது நீ கேள்விப்பட்டிருக்கியா? அதே ஸ்டில் அலைவ், அவங்கள பற்றி தெரியுமா? அவங்க என்ன உயிரோடு இருக்காங்களா? அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. Know them, of course I do. The Aksinos are rich, though their father is in Siberia, a sinner like ourselves, it seems. As for you, Granddad, how did you come here? உடனே அவன் சொல்கிறான், ஆ எனக்கு தெரியுமே, எனக்கு நல்லா தெரியும், அவங்க நல்லா ரிச், நல்லா பணக்காரவங்க, ஆனால் அவங்க அப்பா மட்டும் இன்னும் சைபீரியாவில் இருக்காரு, அவரும் ஒரு சின்னர், அவர் ஒரு தப்பு செஞ்சவன், அதாவது குற்றவாளி நம்மளை மாதிரி, அவசல்ஸ்னு நம்மளை போல நினைக்கிறேன். ஆமாம் கிராண்டர், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ஸினோ பார்த்து இவன் மாக்கா கேட்குறான். அக்ஸினோ டிட் நாட் லைக் டு ஸ்பீக் ஆஃப் ஹிஸ் மிஸ் ஃபார்ச்சூன். ஹீ ஒன்லி சைட் அண்ட் செட், For my sins, I have been in prison these 26 years. உடனே அவருக்கு அவரோட மிஸ்ஃபார்ச்சுன், அவருடைய வேதனையான துரதிருஷ்டமான அந்த விஷயங்களை பற்றி பேச அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால் வெறுமனே பெருமூச்சு விடுறாரு, சைடுன்னு பெருமூச்சு விட்டுட்டு சொல்கிறாரு, என்னுடைய பாவங்களுக்காக இந்த 26 வருடங்களும் இந்த பிரிசனில், இந்த ஜெயிலில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் சின்ஸ் ஆஸ்ட் மாக்கா செம்யூனிச், உடனே என்ன பாவம், அது என்ன குற்றம் அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறான். பட் அக்ஷினோ ஒன்லி செட், வெல் ஐ மஸ்ட் ஹவ் டிசர்வ்ட் இட். He would have said no more, but his companions told the newcomers how Aksino came to be in Siberia, how someone had killed a merchant and had put the knife among Aksino's things, and Aksino had been unjustly condemned. இப்போடனே அவர் சொல்கிறாரு, ஐ மஸ்ட் ஹவ் டிசர்வ்ட் இட், ஆமாம் நான் செய்யறதெல்லாம் என் தலையெழுத்து, அதுக்கு நான் தகுதியானவன் போல இருக்கு, இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கும் போல இருக்கு, நான் ஏதோ பாவம் பண்ணியிருப்பேன் போல அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரு. அதுக்கு மேலே அவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவருடைய கம்பேனியன்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த நியூ கமர்ஸ் புதுசாக வந்திருக்கவங்கள்ட்ட எப்படி அக்ஸினோ வந்து சைபீரியாவுக்கு வந்தார், எப்படி யாரோ ஒரு மெர்ச்சன்ட்டை ஒருத்தர் எவனோ ஒருத்தன் சமோன் இது கொண்டுட்டு அந்த நைஃபை அந்த கத்தியை இவருடைய பொருட்களுக்கு இடையில் வச்சுட்டான், அப்படி அதனால் இப்போ வந்து அக்ஸினோவை அநியாயமாக தீர்ப்பு அடித்து அல்லது இப்படி தண்டனை கொடுத்து, கண்டம்னா தண்டனை கொடுத்து, அன்ஜஸ்ட்லினா அநியாயமாக தீர்ப்பளித்து இப்படி வந்து இவர் சைபீரியாவில் சிறையில் இருக்காருங்கிற கதையை கம்பானியன்ஸில் சொல்கிறாங்க நியூ கமிஸ்டர். When Maka Semyonich heard this, he looked at Aksino, slapped his own knee and exclaimed, Well, this is wonderful, really wonderful. But how old you have grown, Granddad? உடனே மேக்க செம்யூனிச்சு என்ன பண்ணுறான், இதை கேள்விப்பட்ட உடனே அவனுடைய நீல நீனா முழங்கால ஸ்லாப் பண்ண தட்டிக்கிட்டு பயங்கரமாக சத்தமாக ஆச்சரியத்தோடு சொல்கிறான், ஓ ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல், ஓ யோ எவ்வளோ வயசாயிடுச்சு உனக்கு கிராண்டட், நல்லா வளர்ந்துட்டே, ரொம்ப வயசாகி போயிடுச்சு கிராண்டட் அப்படின்னு அவரை நல்லா பார்த்து ஒரு அர்த்தத்தோடு சொல்கிறான். தி அதர்ஸ் ஆஸ்க்ட் ஹிம் வை ஹி வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட் அண்ட் வேர் ஹி ஹட் சீன் Aksino before, but Maka Semyonich did not reply. He only said, It's wonderful that we should meet here, lads. உடனே மற்றவங்களாம் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ ஆச்சரியப்படுற, ஏன் இதுக்கு முன்னாடி அக்ஸினோ நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அவன் அதுக்கு பதிலே சொல்லலை, சொல்லாமல் இதை மட்டும் சொல்கிறான், இட்ஸ் ஒண்டர்ஃபுல், ரொம்ப அருமையாக இருக்குது, நம்ம எல்லாம் இங்கே மீட் பண்ணணும்னு, லேட்ஸ் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா யங் மென் அப்படின்னு அர்த்தம், ஆனால் இந்த இடத்துல கம்பானியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரு, நம்ம எல்லாம் இங்கே ஒன்றா மீட் பண்ணணும்னு இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறான்.
These words made Aksinov wonder whether this man knew who had killed the merchant. So he said, "Perhaps, Semyonich, you have heard of that affair, or maybe you have seen me before." உடனே இவன் பேசுனதை பார்த்த உடனே அக்சினோவுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இந்த மனுஷனுக்கு யார் கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அதனால் கேட்குறாரு, "செமியோனிச், இந்த அஃபையர் பற்றி, அதாவது இந்த விஷயத்தை பற்றி, இந்த கொலையை பற்றி நீ ஏதேனும் கேள்விப்பட்டிருக்கியா, அல்லது இதுக்கு முன்னாடி என்ன நீ பார்த்துருக்கிறையா?" அப்படின்னு சொல்லிட்டு அக்சினோ இவனை மாக்காரம் பார்த்து கேட்குறார். "How would I help hearing? The world is full of rumors, but it's a long time ago and I have forgotten what I heard." உடனேவே மழுப்புறாங்க. "நான் எப்படியோ இந்த உலகத்துல ஃபுல்லாக ஒரே ரூமர்ஸ், ஒரே புரளியாத்தான் இருக்கு, நான் என்னத்தை போய் கேட்டேன்னா? அதில் வேற இது ரொம்ப காலமாச்சு, நான் இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டதே மறந்து போயிட்டேன்." அப்படின்னு அவன் பயங்கர சத்தமாக சொல்கிறான். "Perhaps you heard who killed the merchant?" asked Aksinov. அப்போவும் அக்சினோ விடாமல் கேட்குறாரு, "யார் இந்த மர்ச்சண்ட்டை கொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா, கேள்விப்பட்டையா?" அப்படின்னு திரும்ப கேட்குறார். Marka Semyonich laughed and replied, "It must have been in whose bag the knife was found. If someone else hid the knife there, he is not a thief till he is caught. As the saying is, how could anyone put a knife into your bag while it was under your head? It would surely have woke you up." உடனே அவன் நல்லா சிரிச்சு சத்தமா பயங்கரமா சொல்றான், யார் பையில் வந்து யாரோட பேக்கில் நைஃப் இருந்துச்சோ கண்டுபிடிச்சாங்களோ அவன் தான் கொண்டிருக்கணும். யாரோ ஒருத்தர் கொண்டுட்டு அவனோட இதில் போய் இந்த நைஃபை வச்சுருப்பாங்களா, ஒழிச்சு வச்சுருப்பாங்களா? ஹீ இஸ் நாட் அ தீஃப் டில் ஹீ இஸ் காட். அகப்படாத வரைக்கும், திருடனை பிடிக்காத வரைக்கும் அவன் தான் அவன் திருடன் கிடையாது. அதாவது என்ன அர்த்தம்னா, எப்போ வந்து பிடிபட்டானோ அப்போ தான் அவன் திருடே. இப்போ யார் இந்த அகப்படலைனாக்கா அவன் திருடன் கிடையாது, அப்போ நீ தான் வந்து கொன்னேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவன் சொல்கிறான். ஆஸ் த சேயிங் இஸ், அதை ரஷ்யாவில் ஒரு பழமொழி உண்டான், அதன்படி அவன் சொல்கிறான், அகப்படலைன்னா அவன் திருடன் கிடையாதுன்னு. "ஹவு குட் எனி ஒன் புட் அ நைஃப் இன் டு யோர் பேக் ஒயில் இட் வாஸ் அண்டர் யோர் ஹெட்? இட் உட் ஷியோர்லி ஹவ் ஓகே அப்." எப்படி யாரோ ஒருத்த கொலை பண்ணிட்டு உன்னோட தலைக்கடியில் இருந்த பேக்கில் போய் வைப்பாங்களா? அப்படி ஒரு வேளை வச்சுருந்தாங்கன்னா நீ அப்போ முழிச்சிருக்க மாட்டியா உள்ளே வைக்கும் போது? அப்படின்னு அவன் சொல்கிறான். When Aksinov heard these words, he felt sure this was the man who had killed the merchant. He rose and went away. All that night, Aksinov lay awake. He felt terribly unhappy, and all sort of images rose in his mind. இந்த வார்த்தையில் அவன் இப்படிலாம் சத்தமாக அப்படி பேசுறது கேள்விப்பட்ட உடனே, கேட்ட உடனே அவர் மனசில் நிச்சயமாக தோணிருச்சு, இவன் தான் அந்த மர்ச்சண்ட்டை கொண்டிருக்கணும் அப்படின்னு அவருக்கு மனசில் பட்டுருச்சு. உடனே அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கிறார். ரோஸ்ன்னு அந்த இடத்துல ரைஸ் ரோஸ் ரிசன் அந்தது டக்குன்னு அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சிட்டாரு. அண்ட் வென்டவே அந்த இடத்த விட்டே போயிட்டார் அவர். All that night, Aksinov lay awake, அப்படியே படுத்தே இருக்கார். தூக்கமே இல்லை அவருக்கு. இரவு முழுவதும் அப்படியே வெறுமனை தூங்காமல் படுத்திருக்கார். He felt terribly unhappy. மனசுக்கு ரொம்ப வேதனையும் வருத்தமாக இருக்குது. அண்ட் ஆல் சார்ட் ஆஃப் இமேஜஸ் ரோஸ் இன் இஸ் மைண்ட். அவர் மனசுக்குள்ளார பல விஷயங்கள் அப்படியே இது கற்பனையில் மனசுக்குள்ள மனக்கண்ணில் நிறைய உருவங்கள்லாம் அப்படியே மனசில் விஷயங்கள் நடந்ததுங்கெல்லாம் மனக்கண்ணில் வந்துக்கிட்டே இருக்குது. The was the image of his wife as she was when he parted from her to go to the fair. He saw her as if she were present. Her face and her eyes rose before him. He heard her speak and laugh. Then he saw his children, quite little, as they were at that time, one with a little cloak on, another on his mother's breast. And then he remembered himself as he used to be, young and merry. He remembered how he sat playing the guitar in the porch of the inn where he was arrested, and how free from care he had been. த வாஸ் த இமேஜ் ஆஃப் இஸ் ஒய்ஃப். தன்னோட ஒய்ஃபோட இமேஜ் உருவம் அவர் மனசுக்கு மனக்கண்ணில் வருது. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகும்போது அப்படியே நிழலாடுற மாதிரி மனசு முன்னாடி ஒரு உருவம் வந்து போகுது. எப்படின்னா, இவர் ஃபேருக்கு போகிறதுக்கு முன்னாடி, ரெண்டு பேரும் பிரியறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே போல். ஹீ சாகர் அசிஃப் ஷிவர், அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அவங்க நிற்கிற மாதிரி அவருக்கு இப்போ தோணுது. அவங்களோட முகம் தெரியுது, அவரோட கண்கள்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது தெரியுது. ஹர்ட்கர் ஸ்பீக் அண்ட் லாஃப், அவங்க பேசுறது சிரிக்கிறது எல்லாமே மனக்கண்ணுக்கு வருது. அண்ட் ஹிஸ் சில்ட்ரன், அவரோட குழந்தைகள் ரெண்டு பேர், ஒன்று ரொம்ப சின்ன பையன், சின்ன குழந்தை, இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா அட் தேட் டைம் ரொம்ப சின்னதுங்க, ஒரு சின்ன லிட்டில் கிளாக், கிளாக்னா ட்ரெஸ், ஒரு குட்டி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு குழந்தை இருக்குது. அனதர் அட் இஸ் மதர்ஸ் பிரஸ்ட், இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னா கை குழந்தை, அதாவது பால்மனம் மாறாத குழந்தைன்னு சொல்லி வந்து சின்ன குழந்தை கை குழந்தை. இந்த ரெண்டு குழந்தைகளும் அவர் மனசில் வந்து போகிறாங்க.
அண்ட் தென் ஹி ரிமெம்பர்ட் ஹிம் செல்ஃப் ஆஸ் ஹி யூஸ் டு பி யங் அண்ட் மெரி. அப்புறம் இவர் தன்னை பற்றி நினச்சி பார்க்குறாரு, நான் எவ்வளோ யங்காக இருந்தேன், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், எப்படிலான எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. ஹி ரிமெம்பர்ட் ஹவு ஹி சாட் பிளேயிங் த கிட்டார் இன் த போச் ஆஃப் த இன் வே ஹி வாஸ் அரெஸ்டட். தன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போச்சில் உட்காந்து கிட்டார் வாசிக்கிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துருந்தேன். ஹவு ஃப்ரீ ஃப்ரம் கேர் ஹி ஹேட் பீன், எவ்வளோ சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் நான் எவ்வளோ ஃப்ரீயாவலாக நான் இருந்தேன் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் மனக்கண்ணில் ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஓட விடுறாரு. He saw in his mind the place where he was flogged, the executioner, and the people standing around, the chains, the convicts, all the 26 years of his prison life, and his premature old age. The thought of it all made him so wretched that he was ready to kill himself. Or manasukulara. இப்போ கடைசியில் இந்த விஷயமே ஞாபகம் வருது. எதுனா ஃப்ளாக்டு, ஃப்ளாக்டுன்னா கசையால் சாட்டையால் அவரை அடித்தாங்க இல்லையா, அடித்தது. இந்த எக்ஸிகூஷன், எக்ஸிகூஷன் யார் சவுக்கால் அடிப்பாங்களோ அவங்க அந்த இந்த கட்டளையை என்ன அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்களோ தண்டனை நிறைவேற்று போவங்களே எக்ஸிகூஷனர்னு சொல்கிறோம். அவங்களாம் மனசுக்குள்ளே வர்றாங்க தன்னை அடித்தவங்க. அந்த பீப்புள் ஸ்டாண்டிங் அரவுண்ட், அப்போ அடிக்கும் பொழுது தன்னை சுற்றியே நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்கள அவங்களாம் அவர் மனசுக்கு வர்றாங்க. இந்த செயின்ஸ் எப்படி தன்னை சங்கிலியால் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த கான்விக்ஸ் அவர் கூட இருந்த மற்ற குற்றவாளிகள், ஆல் த 26 இயர்ஸ் ஆஃப் இஸ் பிரசன் லைஃப், இந்த 26 வருடங்களும் சிறையில் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது எல்லாம் மனசில் ஓடுது. அண்ட் இஸ் ப்ரீ மெச்சூர் ஓல்டு ஏஜ், ப்ரீ மெச்சூர் ஓல்டு ஏஜ்னா இளமையில் முதுமைன்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா 40-45 வயசு தான் இருக்கும், பார்த்தா 60-70 வயசு மாதிரி தெரிவாங்க. இவர் இந்த ஜெயிலே இருந்ததுனால அந்த வேதனையிலையும் வருத்தத்திலே இருந்ததில் ரொம்ப வயசான ஒரு மாதிரி இருக்கார். இப்போ வந்து 50+ தான் இவருக்கு இருக்கணும், ஆனால் அவரை பார்த்தோம்னா அவருடைய தோற்றம் 70 இருக்கிற மாதிரி இருக்கார். The thought of it all made him so wretched that he was ready to kill himself. அவரை பற்றி அவர் நினைக்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப வேதனையாக வருத்தமாக இருக்குது. அதான் ரெச்சட்னு அன்ஹாப்பி நினச்சி பேசாமல் செத்து போயிடுவோமா, அண்ணன் தன்னைத்தானே கொண்டிருக்கிறோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர் யோசித்து வருத்தப்படுறார். It's all that villains doing, thought Akshino. And his anger was so great against Maka Semyonich that he longed for vengeance, even if he himself should perish for it. He kept repeating prayers all night, but could get no peace. During the day, he did not go near Maka Semyonich. Now even look at him. And it's all that villain's doing. எல்லாம் அந்த வில்லன் பண்ண வேலை அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறார். யார் இந்த இடத்துல வில்லன்னா இந்த மாக்கா செம்யூனிச். அவருடைய ஆங்கர், அவருடைய கோபம் இவனுக்கு மேலே, அவன் மாக்கா செம்யூனிச் மேலே பயங்கர கோபமாக வருது. ஹி லாங் ஃபார் வெஞ்சன்ஸ், வெஞ்சன்ஸ்னால் பழி வாங்குறது. லாங்குடுனா அப்படியே ஒரே ஏக்கமாக இருக்குது, பேசாமல் அவனை பழி வாங்கிடுவோமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறார். ஈவன் இஃப் ஹீ ஹிம்செல்ஃப் ஷுட் பெரிஷ் ஃபார் இட், அவனை பழி வாங்கிட்டு அதனால் தான் கஷ்டப்பட்டாலும் பாரு, தானே அழிஞ்சு போனாலும் பல, பெரிஷ்னா அழிஞ்சு போகிறது, நானே ஒன்றும் இல்லாமல் தொலைஞ்சு போனால் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, அவனை பேச பழி வாங்கிடுவோமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. ஹி கெப்ட் ரிப்பீட்டிங் ப்ரேயர்ஸ் ஆல் நைட், அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இரவு முழுசும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் குட் கெட் நோ பீஸ், இருந்தாலும் ஒரு மனசுக்கு ஆறுதல், ஒரு நிம்மதி, சந்தோஷமே இல்லை. During the day, he did not go near Maka Semyonich nor even look at him. Day time, அவன் பக்கத்தில் கூட போகல, அவன் முகத்து கூட அவர் பார்க்கல. A fortnight passed in this way. Akshino could not sleep at night and was so miserable that he did not know what to do. இப்படியாக ஒரு 15 fortnightனா ஒரு 15 மேலே கடந்து போயிடுச்சு. அவரால் இரவுல தூங்கவே முடியல, ஸோ மிசரபிளாக, ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. அதில் என்ன செய்யறதுனே தெரியல, வாட் டு டூனா என்ன பண்ணுறதுனே அவருக்கு புரியலை. One night, as he was walking about the prison, he noticed some earth that came rolling out from under one of the shelves on which the prisoner slept. He stopped to see what it was. Suddenly, Maka Semyonich crept out from under the shelf and looked up at Akshino with a frightened face. Akshino tried to pass without looking at him. But Maka seized his hand and told him that he had dug a hole under the wall. Getting rid of the earth by putting it into his high boots and emptying it out every day on the road when the prisoners were driven to their work. ஒரு நாள் இரவு இவர் பிரசனில் நடந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கவனிக்கிறார், ஏதோ சம் ஏர்த் அட் கேம் ரோலிங், அப்படியே மண்ணாக வருது. இந்த இடத்துல ஏர்த்துன பூமின்னு அர்த்தம்ல மண், அப்படியே இப்போ நிறையா தூசி மண்ணுமா வெளியில் வர்றது பார்க்குறாரு. எதுக்கடையில்னா ஒரு ஷெல்ஃப் சங்கிலாம் பார்த்தீங்கன்னா பிரசனஸ்னால் ஷெல்ஃப் ஷெல்ஃபாக இருக்கும், அதில் தான் படுத்திருப்பாங்க. கீழே இருந்த ஷெல்ஃப்ஸுக்கு அடியிலேருந்து ஏதோ மண் வர்றது இவரை கவனிக்கிறாரு.
உடனே என்னவா இருக்கும்னு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு டக்குன்னு அந்த மண்ணுக்கு அடியிலிருந்து இந்த மாக்கா செமியோனிச் வெளியில் வர்றான். வெளியில் வந்து இந்த ஷெல்ஃபு கடியிலேருந்து வந்துட்டு ஆக்ஷனை பார்த்து பயந்து போயிட்டான். ஃப்ரைட்டன் ஃபேஸ்னால் முகத்தில் பயத்தோடு அவரை பார்க்குறான் பார்த்துட்டு. ஆனால் ஆக்ஷனோ பார்த்துட்டு கண்டுக்காமல் போடா நய அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டிலை பாஸ் பண்ணி போகிறாரு. ஆனால் இவன் என்ன செய்கிறான், மாக்கார் அவரோட கையை அப்படியே இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு சொல்கிறான், ஏ நான் வந்து ஒரு ஹோல் டக் பண்ணியிருக்கேன், உள்ள ஒரு குழி தோண்டி வச்சுருக்கேன், ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சுருக்கேன் இந்த வால் கடியில், என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை எடுத்து எடுத்து என்னோடய ஹை பூட்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அந்த ஹை பூட்ஸில் உள்ள அந்த ஏர்த்தை நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா இவங்களும் பிரசனர்ஸும் வெளியே வேலை செய்ய போயிட்ட பிறகு ஒரு நாள் ரோட்டில் நான் அந்த துவாரத்து வழியை நான் வெளியில் கொட்டிடுவேன், எம்டி பண்ணிடுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். Just you keep quiet, old man, and you shall get out too. If you blab, they will flog the life out of me. But I will kill you first. இங்கே பாருமா ஓல்டு மேன், ஒழுங்காக வாய் முடியிரு, யார்ட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது. எங்கேயா யார்ட்டையாவது பிளாப் பிளாப்னா உளறி வச்சேன்னா இந்த சீக்கிரத்தை வெளியில் சொன்னேன்னாக்கோ என்னைய ஃப்ளாக் பண்ணி ஃப்ளாகிங்னு என்னை கசையால் அடித்து என் உயிரை போக்கிடுவாங்கன்னு சாகடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்றுவேன், ஐ வில் கில் யூ ஃபர்ஸ்ட் அப்படின்னு மிரட்டுறான். Axino trembled with anger as he looked at his enemy. He drew his hand away saying, I have no wish to escape and you have no need to kill me. You killed me long ago. As to telling of you, I may do so or not as God shall direct. இப்போ ஆக்ஷனோ அப்படியே கோபத்தில் அவருக்கு உடம்புலாம் நடுங்குது, ஆத்திரத்தில் கோபத்தில் அப்படியே அவனை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவன் கையை பிடிச்சி பேசுகிறான், கையை வெடுக்குன்னு ட்ரூ ஹிஸ் ஹேண்ட் அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு சொல்கிறாரு, எனக்கு தப்பிக்கணுங்கிற ஆசையே கிடையாது. அதே சமயத்தில் நீ ஒன்று என்னை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடி லாங்கிங் கூட முன்னொரு காலத்துலேயே நீ என்னை கொண்டுட்ட, அதோட இந்த விஷயத்த நான் சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும் கடவுளுடைய விருப்பம், கடவுள் அப்பா எனக்கு என்ன சொல்கிறாரோ அது மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். Next day, when the convicts were laid out to work, the convoy soldiers noticed that one or other of the prisoners emptied some earth out of his boots. The prison was searched and the tunnel found. The governor came and questioned all the prisoners to find out who had dug the hole. They all denied any knowledge of it. Those who knew would not betray Marka Semyonich, knowing he would be flogged almost to death. At last, the governor turned to Axino, whom he knew to be a just man, and said, You are a truthful old man. Tell me before God, who dug the hole? அடுத்த நாள் கான்விக்ஸ்லாம் வந்து வெளியில் வேலை செய்ய போனபோது கான்வாய் சோல்ஜர்ஸ், கான்வாய்னா அங்கே பாதுகாப்புக்காக உள்ள சோல்ஜர்ஸு நோட்டீஸ் பண்ணிடுறாரு, கவனிச்சுறாரு. எப்படின்னாக்கும் யாரோ ஒரு பிரிசனர் வந்து அந்த பூட்ஸ்லேருந்து அந்த ஏர்த்தை வந்து எம்டி பண்ணிகிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு பிரிசன் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க, டனல் உள்ளே போய் யார் இந்த டனலை ஏற்படுத்தினதுன்றது அங்கே டனல் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு கவர்னர் நேராக வர்றார், வந்து எல்லா பிரிசனர்ஸையும் கூப்பிட்டு யார் அந்த ஹோலை டக் பண்ணது, யார் இந்த குழியை தோண்டினது, அந்த வழியை தோண்டினது, யார் ஏற்படுத்தினதுன்ட்டு கேட்குறாங்க. உடனே எல்லாரும் இதை பற்றி நாலேஜே இல்லை, எங்களுக்கு யாருக்கும் தெரியாது, டினைட்னா மறுத்துறாங்க. அப்போ அந்த சமயத்தில் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் பிட்ரே பண்ண பிட்ரேனா காட்டு கொடுக்க மேக்கா சமயனுச்ச காட்டி கொடுத்தோம்னா அவனை அவ்வளோதான் ஃப்ளாக் பண்ணி கசையால் அடித்து அவனை சாகடிச்சிருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் யாருமே எதுவுமே வாயவே திறக்கலை. அட் லாஸ்ட் கவர்னர் டேர்ன் டு ஆக்ஷனோ, உடனே அந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு, ஆக்ஷனோ பார்த்து பேசுகிறார். எப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் ஜஸ்ட் மேன், இவர் ரொம்ப நீதிமான் நியாயமான் கரெக்டாக உண்மையை சொல்லுவார் நினச்சிட்டு இவரை பார்த்து கேட்குறாங்க. யூ ஆர் அ ட்ரூத்ஃபுல் ஓல்டு மேன், டெல் மீ பிஃபோர் காட் ஹூ டக் த ஹோல். ஒரு கடவுள் பொதுவாக சொல்லு, நீ வந்து உண்மையானவே, யார் இந்த ஹோல் அடக் பண்ணுற இந்த விஷயத்தை சொல்லு அப்படின்னு கேட்குறார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். த நெக்ஸ்ட் இஸ் பார்ட் 4. லைக், ஷேர், கமெண்ட், டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.